ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மெச்சித்தம். வரவில் பிரகாசிக்கலாம் நாமும் முழுமதியாக. இன்னைக்கு வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ, ஆடி மாத ஸ்பெஷல் வீடியோன்னே சொல்லலாம். சத்தியமங்கலத்தில் இருக்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் கோயில். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த குலதெய்வம் கோயில் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து போய் அட்டன் பண்ணேன். நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடி மாத ஃபங்க்ஷனுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் எங்களோட அப்பா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன். அதுவும் இந்த ஆடி மாத ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இப்போ தான் போகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தீர்த்த குடம், அப்புறம் வந்து அந்த ஆற்றுல குளிக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் ஜாலியாக இருக்கும். நாங்கள்லாம் முதல் நாள் நைட்டே போய் தங்கிடுவோம். அப்போல்லாம் சின்ன பிள்ளைலலாம் முதல் நாள் நைட்லேயே போய் தங்கிடுவோம். அங்கே இருந்துட்டு நாங்கள் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ சத்தியமங்கலத்தில் இருக்க ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே நடந்த ஆடி மாத ஃபங்க்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சத்தியமங்கலத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் நடந்த ஆடி மாத விழாவை நம்ம தரிசிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமங்கலம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஆடி மாதமும் ஆடி 18 முடிஞ்சு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே கோயிலில் வந்து விசேஷம் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் கோயிலுக்கு வர்றதே வந்து பெரிய ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கோயில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே ஆறு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அந்த ஆற்றுலலாம் குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அது மாதிரி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா குதிரை வண்டியில் தான் வரணும், அது ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம கோயிலில் நடந்த விசேஷங்களை எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம். அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் சத்தியமங்கலத்தில் இருக்கு. இந்த கோயில் சின்ன வயசுலலாம் குலதெய்வம் கோயில் விசேஷத்துக்கு வருவோம். இங்கே தான் I'm going to go.
கோவிலேருந்து கொஞ்சம் தூரத்தள்ளி ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல போய் தான் தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பால் குடம் தீர்த்த குடம் அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம இப்போ ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஆறு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தான் வந்து போய் குளிச்சுட்டு எல்லோரும் வந்து கோயிலுக்கு தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வரணும். பால் குடம் தீர்த்த குடம் என்ன வேண்டியிருக்காங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. வேணும்னா எடுக்க கால் நினைக்கிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். குடம் எடுத்து பூஜை பண்றதுல இருப்பாங்க. குமாரன் எல்லாம் காணும். குமாரன் இருக்குதாட்டு இருக்குதுங்க. யார புடிங்க? யார் பிடிச்சிருக்கா? பெருமை
பரவாயில்ல பையி நேத்து கேட்டு வந்து அப்படித்தான் இருக்கு வெயில் அதிகம் இல்ல சந்தன படத்தை மட்டும் காட்டி அணந்து கொடுத்த ஷெரீனுக்கு வந்து செம்ம ஜாலி என்ஜாய் பண்ணா. அவ வந்து அந்த ஆத்துல குளிச்சாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ அவங்க வந்து எல்லோரும் தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடி எங்கள் அண்ணன் பொண்ணு ஷெரீனு எல்லாம் வந்து ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம் வந்தது. நாங்கள் இந்த மாதிரி சின்ன பசங்களாக இருக்கும்போது எல்லோரும் இந்த மாதிரி தான் ஒன்றா விளையாண்டுருப்போம் அப்படிங்கிற அந்த ஞாபகம்லாம் வந்தது. கோயிலும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் குட்டியாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா கோயில் வந்து இந்தளவுக்கு பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ நல்ல மண்டபமெல்லாம் பற்றி நல்லா பெருசு பண்ணியிருக்காங்க. Thank you.
பருத்த குடம் பால் குடம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சாமிக்கு அதை வச்சுட்டு எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ ஸோ எல்லாரும் பண்ணுவாங்க, அபிஷேகத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து பொங்கல் வைப்பாங்க, பொங்கலும் வைக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தது பார்க்கலாம். அம்மா உட்கார முடியாது. அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு அம்மனுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அலங்காரமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா அவனாசி வழியாக வந்தோம் நாங்கள் திருப்பூருக்கு. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு குலதெய்வம் சிவலாபுரி அம்மன் கோவில் அந்த கோவிலுக்கும் வந்தோம். ஸோ ஒரே நாளில் அம்மா வீட்டு குலதெய்வம் அப்பா வீட்டு குலதெய்வம் எல்லாமே நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமங்கல மங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயிலோட விசேஷங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிங்களா? எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஷெரின் ஃபஸ்ட்டு டைம் இதெல்லாம் வந்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி கோயில் விசேஷங்கள் எல்லாமே நாங்கள் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது இந்த வருஷம்.
நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம் இந்த வருஷம். இந்த வெகேஷன் டைம்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறதுக்கு இந்த வாட்டி நிறைய சான்சஸ் இருந்தது. சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆனோம் நாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேறு ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.